என் கத்த செய்ய நினைப்பது அது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கத்த செய்ய நினைப்பது அது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது உயிர்கிறேன் என்றாரே. கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கத்தரன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கத்தருடன் கரமிழிந்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் கலந்த போது இடக்கொள் என்றாரே. முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது தினப்பொருள் என்றாரே. கத்தருடன் அருகில் நின்று நான் உனக்காயால் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கத்தருடன் அருகில் நின்று நான் உனக்காயால் செய்வேன், தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கத்தரன் கரபிணிக்கு நான் உன்னை விட்டு விலகே, உண்மை என்று கைவிடேன் என்றாரே. கத்தருடன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை
செய்தேன் என்றாரே. என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், இயேசு உள்ள கண்கள் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். போல் ஒருவரும் இல்லையே ராஜா, என் தேவன் நீர், என் துணையும் நீரே, என் நடத்துபவரும் எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்தவர், சொன்னதை செய்தவர், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தரப்பந்திக்கு கொண்டு சேர்த்திடுவார், தரப்பந்திக்கு கொண்டு சேர்த்திடுவார். நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை.
சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவே நீருதி வரை, எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே, என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே, உன்னையும் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே இந்த ராத்திரி வேளையில் நான் உங்களை வரவேற்கிறேன். என்னோடு கூட இந்த ஆன்லைன் வழியாக தேவனை ஆராதித்து இவ்வளவு நேரம் கர்த்தரை துதித்து பாடினோம். இப்பொழுது கர்த்தருக்கென்று கொடுக்கிற ஒரு முக்கியமான நேரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கென்று கொடுப்பது என்பது அவருக்கு ஆராதனை செய்கிற ஒரு அருமையான காரியம். ஆக நாம் தேவனை ஆராதித்து நாம் கொடுப்போம். என்னுடைய செய்து சொல்லுங்கள். அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ராஜ்யத்திலே இந்த பணத்தை விதை போல நான் விதைக்கிறேன். இதை சம்பாதிக்க பலன், திறமை, நல்ல மனநிலையை தந்தீரே. சந்தோஷமாய் உமக்கு ஆராதனை செய்து நான் கொடுக்கிறேன். சொன்னபடியே என்னை ஆசீர்வதியும், வாளாகாமல் தலையாக்கும், கீழாகாமல் மேலாக்கும், கடனே வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என்னுடைய வீட்டிலே ஆஸ்தி செல்வத்தை பெருக பண்ணும். என் நாளிலே நான் இருக்கிறது போல 1000 மடங்கு என்னை ஆசிர்வதி. ஆமேன். நீங்கள் கொடுக்கலாம். அது திரையில் நீங்கள் கொடுப்பதற்கான வழிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் வழியாக சர்ச் அக்கௌண்ட் IFC நம்பர், ஜிபே, ஃபோன்பே வழியாக நீங்கள் கொடுக்கலாம்.
தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை ஒரு தலைப்பின் கீழாக நாம் பார்த்து வருகிறோம். Man after God's own heart. இதயத்துக்கு உகந்த மகன், இதயத்துக்கு உகந்த ஒரு மனிதனை குறித்து வேதம், தாவீதை குறித்து சொல்லப்பட்ட அருமையான காரியத்தை வைத்து நாம் பார்த்து வருகிறோம். அவனை குறித்து தேவன் சொன்ன ஒரு காரியம் மிக ஒரு ஆச்சரியமான ஒரு அவனுக்கு ஒரு ஒரு பெயர் அவனுக்கு தேவன் அப்படி வைக்கிறார். என் இதயத்துக்கு உகந்த மகனாகிய தாவீது. அப்படி என்ன அவனுடைய வாழ்க்கையில் அவருக்கு உகந்த விதத்தில் இருந்தது என்பது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம அவருக்கு ரொம்ப பிரியமா, அவருக்கு உகந்தவர்களாக வாழணும்னா அநேக இந்த உலகத்திற்கு ஜனங்கள் சொல்கிறது அல்லது மற்றவர்கள் சொல்கிறது தான் நம்ம கேட்கும். ஆனால் அவருக்கு எது பிரியும் என்பதை குறித்து வேதத்திலிருந்து தாவீதை வைத்து நான் உங்களோட பல காரியங்கள் எடுத்து நான் காட்டிட்டு வரேன். தேவன் எப்படி அவனுடைய ஹையர் குவாலிட்டி, தேவனையே அவன் முதன்மையாய் நிறுத்தி அதனால் வந்த விளைவு பார்த்தீங்கன்னா எல்லா நன்மையும் அவனை விரட்டி பிடிக்க ஆரம்பிச்சு ரொம்ப உயர்ந்த நிலைக்கு வந்தான். ஆனால் அவன் எடுத்த ஒரு தவறான ஒரு தீர்மானம் எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை ரெண்டு மூணு வாரமாக பார்த்துட்டு வரோம். பாவத்தை மன்னிக்கிறவர், ஆனால் அதோடைய கான்சிக்வன்ஸ் விளைவு ரொம்ப அது எங்கேயும் போகாது, கண்டிப்பாக அது திரும்பி வரும். ஆனால் அப்படி வரும்பொழுது தேவன் அதை எப்படி அந்த இஷ்யூவை எப்படி சரிப்படுத்துகிறார் என்பதை நான் ரெண்டு வாரமாக உங்களுக்கு எடுத்து நான் காட்டினேன். தவறான விதை அதனால் ஏற்படக்கூடிய அறுவடை வரும்பொழுது அந்த தீங்கை தேவன் எப்படி நன்மையாக்குகிறார் என்கிற காரியத்தை நாம் பார்த்தோம். அதில் ரொம்ப முக்கியமானது அவனுடைய குடும்பம் தகர்ந்து போனது. அவன் விளைவினாலே யாருமே செய்யாத ஒரு தப்புக்கு இன்னொருத்தவன் போய் கஷ்டப்பட்டு செத்து போயிட்டான் பாருங்க. இப்படி அவனுடைய செய்த அந்த செயல் அவன் குடும்பத்தை இந்த சாபம் சூழ்ந்து கொண்டது. தன்னுடைய மகன் அப்சலோம் தாவீதனுடைய சிங்காசனத்தை பறித்து அவனை கொல்லும்படி வகை தேடும் பொழுது தாவீது பயந்து ஓடி தன் ஜீவனுக்காக அவன் ஓடுகிறான். இப்படி அவன் ஓடும் பொழுது தாவீதுக்கு நல்ல ஒரு அருமையான சில நண்பர்கள் இருந்தாங்க. நான் அதை தான் இன்னைக்கு காட்ட போகிறேன். இந்த நண்பர்கள் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அருமையான நண்பன் அவனுக்கு இருந்தாங்க. அதாவது 1 Samuel 15:19 பார்த்தீங்கன்னா அவனுக்கு உகந்த, அதாவது அவனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவனுக்கு இருந்தான். ராஜா கித்தியானாக ஈத்தாய் பார்த்து எங்களோடு கூட வருவானே, நீ திரும்ப போய் ராஜாவோடு இரு, அந்நிய தேசத்தான் உன இடத்துக்கு திரும்பி போகலாம் என்றான். அந்த கித்தியனாகிய ஈத்தாய் அப்படின்ற அவனுடைய பெயர் சொல்லப்படுகிறது. அவன் தாவீதுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நீதிமொழி 18:24 பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ ஃப்ரெண்ட் தட் ஸ்டிக்கத் க்ளோஸ் தன் அ பிரதர். சகோதரம் அதிகமாய் அன்பு செலுத்துகிற அருமையான நண்பர்கள் உண்டு என்று வேதம் சொல்கிறது. இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டேவிட் ஹேட் ஹார்ட் ஃபெல்ட் ஃப்ரெண்ட். தேவன் தாவீதுக்கு நல்ல ஒரு அருமையான நண்பர்களை கத்தர் கொடுத்திருந்தார். இந்த நண்பர்கள் சொல்லும் பொழுது கூட பிறந்த சகோதரிலும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள். அதாவது அவங்க அவர்களை எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் கஷ்டமான துன்பமான நேரத்தில் எப்படியெல்லாம் அவங்க உதவி செய்தார்கள் என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது தாவீது ரொம்ப விடாகித்து போனான். அவனோட கூட ஒரு 600 people அவனோட கூட நடந்து போகிறாங்க, கால்நடையாக நடந்து போகிறான். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அவன் நடந்து போகிறான், கால்நடையாய் நடந்து அப்படி போகும்பொழுது அவனை குறித்து சொல்லுகிறது தாவீது சவுல், அதாவது கோலியாத்தை பாலஸ்தீன் நாட்டில் கோலியாத்தை கொன்று போட்டான். ஆனால் சவுல் அவனை வந்து திரத்தும் பொழுது அவன் எங்கே போனான்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன் நாட்டுக்கு தான் போனான். அங்கே போகும்பொழுது அவனுக்கு ஒரு பழக்கம், ஒரு ராஜாவோட ஒரு பழக்கம் இருந்தது, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். திரும்பவும் இந்த அப்சலோம் திரத்தும் போதும் திரும்ப அவங்ககிட்டயே போனான். ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இது படிக்கிறதுக்கு. அவன் இப்படி அவன் வரும்பொழுது அவன் எப்படியெல்லாம் அவனுக்கு உதவி செய்தான் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரணமே வரா மாதிரி இருந்தால் கூட இந்த நண்பர்கள், உண்மையான ட்ரூ ஃப்ரெண்ட், அவனுக்கு உதவி செய்யும்படி தாவீதாண்டி கொல்ல போகிறதில்ல. தாவீதனுக்கு கூட இருந்தால் அத்தனை பேரும் கொண்டுடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி துன்பமான நேரத்தில் கூட இருந்த அருமையான நண்பர்கள் அவனுக்கு இருந்தது. அதை குறித்து தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான நண்பன். நண்பர்கள் சொல்லும்போது நண்பனை போர் இருக்கிறவங்க சில சந்தர்ப்பவாதிங்க இருக்காங்க, அவங்கள பற்றி பேசலை.
உண்மையான நண்பன். இதெல்லாம் படிக்கும் பொழுது இயேசுவினுடைய ஒரு டைப்பாலஜி நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்தில் தேவன் தம்மை எப்படியெல்லாம் பிரதிபலித்து காட்டினார் என்று பார்க்கும் பொழுது அவர் தன்னை சொல்லும் பொழுது நான் மனவாளன் சொல்கிறார். ஒரு இடத்திலே அவர் சொல்கிறார், நான் உன்னுடைய நண்பனாக இருக்கிறேன் என்றும் சொல்கிறார். ஆக இவரை தகப்பனாக, தாயின் அன்பு, மூத்த சகோதரனாக, எல்லாவற்றுக்கும் மேலாய் ஒரு நல்ல நண்பனாய் அவர் தன்னை ஒரு பிக்சரைஸ் பண்ணி காட்டுறார். அவரை பார்க்கலாம், இப்படியெல்லாம் நீங்கள் அவரை பார்க்கலாம். எப்ரேயர் 13:5 ஒரு நல்ல நண்பன் எப்படிப்பட்டவன் பார்த்தீங்கன்னா, எந்த துன்பமான நேரத்திலும் விட்டு விலகாதவர்கள். ஆக அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, தன்னை பற்றி சொல்லும்பொழுது வேதம் சொல்கிறது, நான் உன்னை கைவிடுகிறதும் அல்ல, உன்னை விட்டு விலக மாட்டேன். இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு சொன்ன அற்புதமான ஒரு காரியம் என்னென்னா, உலகத்தின் சகல நாட்களிலும் நான் முன்னோடு கூட இருப்பேன். நீங்கள் இந்த தேவனை எப்படி பார்க்குறீங்கன்னா, சில பேர் அவர் ரொம்ப கடந்து இருக்கிற மாதிரி, கடவுள் மாதிரி பார்க்குறாங்க, எங்கேயோ தூரத்தில் இருக்கிறதை போல். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த வேதத்தை நீங்கள் படித்து பாருங்கள், அவர் நமக்கு ரொம்ப கிட்ட இருக்க விரும்புகிறார். அவர் மிக சமீபமாக இருக்க விரும்புகிறார், நம்மோடு கூட இருப்பதையே அவர் விரும்புகிறார். இரட்சிப்பில் ஏற்பட்ட ஒரு அற்புதமான காரியம் என்னவென்றால், தேவன் நம்மை அவரது ஆலயமாக்கி அவருக்கு அந்த தேவன் இப்பொழுது நமக்குள் தங்கி உலாவி நம்முடைய தேவனாயிருக்கிறார். அதாவது நம்மை விட்டு விலகாத ஒரு தேவன். அதை நீங்கள் படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட ஒரு காரியம் சொன்னால், அவர் தலை நம்முடைய, நாம் எல்லாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். அதை பிரிக்க முடியாத ஒரு அருமையான ஒரு உறவு பாருங்கள். ஆக ஒரு அற்புதமாக இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும். கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்பொழுது அவர் ஏதோ உங்களை விட்டு விலகி போகிற மாதிரி, ஏதோ உங்களை பனிஷ் பண்ணுற மாதிரி, இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து அவரை படிக்கும்பொழுது நண்பன்னா யார் அப்படின்னு படித்தா தான், தன்னை குறித்து அவர் நண்பன் சொன்னார் இல்லையா, அப்போ அது என்னன்னு நமக்கு விளங்கும். ட்ரூ ஃப்ரெண்ட், உண்மையான நண்பன். இந்த உண்மையான நண்பன் சொல்லும்போது அதற்கான சில குவாலிட்டி, சில தரங்கள் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நண்பன் என்று சொல்லும்பொழுது, கஷ்டப்படும் பொழுது, துன்பப்படும் பொழுது, அவங்க தங்களுடைய உயிரை கூட பார்க்கறதில்ல, அவ்வளோ ஒரு சமீபமாக வந்து அவனுக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ செய்கிறாங்க, உதவி பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு காரியத்தை இது படிக்கும்போது நம்மளால் அதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. எரேமியா 31:3 சொல்கிறார், அநாதி ஸ்நேகத்தினாலே உன்னை நான் ஸ்நேகித்தேன், காருண்யத்தினாலே உன்னை இழுத்துக்கொண்டேன். அதாவது அந்த அளவுக்கு அவர் நம் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு. சரி, இப்போது அந்த நண்பனை குறித்து நம்ம பார்க்கலாம். 2 Samuel 15:25-26 படிக்கிறேன். ராஜா சதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டிய நகரத்துக்கு திரும்ப கொண்டு போ, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதுக்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். அவர் உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்பாராகில் இதோ இங்கே இருக்கிறேன், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, ரெண்டு நண்பர்கள் பேர் சொல்லப்படுது, சதோக் அபியத்தார் என்றக்கூடிய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து உடன்படிக்கை பற்றிய சுமந்து செல்லும்படி அந்த காரியத்தை அவனுக்கு கொடுக்குறான். இதை வந்து எப்படின்னா, அந்த பெட்டியை சுமந்துட்டு அப்சலோம் கிட்ட போக சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே ஸ்பை, என்ன அங்கே நடக்குதோ அதை வந்து இவனுக்கு செய்தி அனுப்புறதுக்குனே அனுப்புகிறான். அது ஒரு வேளை ராஜாவுக்கு தெரிஞ்சு அப்சலோம் தெரிஞ்சிச்சுன்னா அவனை கொண்டே போட்டுருவாங்க. அந்த ஒரு மாதிரி ரிஸ்கான ஒரு வேலையை நண்பர்கள் எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள். கிரேட் மார்க் ஆஃப் கிரேட் ஃப்ரெண்ட், நல்ல ஒரு சிறந்த நண்பர்கள் சொல்லும்பொழுது சில அடையாளங்கள் தெரியும் பாருங்கள். துன்ப நேரம் வரும்பொழுது விலகி போகாதவர்கள், தங்கள் உயிரையும் பெரிதாக எண்ணாதவர்கள். என்ன கருமையாக நான் சொல்கிறேன், இதுதான் இயேசுநாதர் தன்னை நண்பர் சொல்லும்போது. நீங்கள் இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு ஒன்று தெரியணும், நமக்கு எத்தனையோ கஷ்டம் வருது, துன்பம் வருது. நீங்கள் வெறும் அவர் தெய்வன், கடவுள், எங்கேயோ இருக்கிற மாதிரி பார்க்கக்கூட, அதாவது எவ்வளோ க்ளோஸ். அந்த அவர் சீஷர்களை பார்த்து சொல்கிறார், இனி நான் சீஷர்கள்னு சொல்லாமல் நீங்கள் என்னுடைய நண்பர்கள்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்பொழுது உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கீங்க, துன்பத்தில் இருக்கீங்கன்னு தெரியாது. இந்த உலகத்தில் எல்லாருமே இந்த மாதிரி துன்பம் வரும்போது ஒருவேளை நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் போகலாம், ஆனால் தேவன் நம்மளை கைவிடவே மாட்டாங்க. இந்த ராத்திரியில் நான் உங்களோடு பேசும்பொழுது உங்களுக்கு முக்கியமான காரியத்தை சொல்கிறேன், துவண்டு போய் கலங்கி பயந்து எல்லாரும் கைவிட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும்பொழுது கர்த்தரை நம்ம மறந்துட்டான்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதனால தான் இதெல்லாம் நான் போதிக்க வேண்டியதாக. இல்லைங்க, யார் வேணால் மறப்பாருங்க, ஆனால் கர்த்தர் மறக்கவே மாட்டார். அதனால் அவர் மறக்கவே மாட்டார்னு வெறும் சொல்லலைங்க. அதை நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா,
அங்க தகப்பனுடைய அன்பு, தாயின் அன்பு, ஒரு கணவன், ஒரு நல்ல ஒரு மணவாளன், பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த சகோதரன், பிறகு வேதத்தில் இன்னொரு பிக்சர் கொடுக்கப்படுகிறது, நல்ல ஃப்ரெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ஏன் இப்படிலாம் நமக்கு சில காரியத்தை, ஆவிக்குரிய கண்ணில் கண்களால் புலப்படாத தேவனை குறித்து இந்த உலகத்தை நாம் பழகி வருகிற இந்த உறவுகள் வைத்து நமக்கு சில காரியத்தை அந்த அன்பு எவ்வளோ பெரிதும் உணர்த்துறார், புரிய வைக்கிறார். இப்போ இது நீங்கள் எப்போ இதை நல்லா விளங்கிடுச்சுன்னா கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. அப்போ இந்த ட்ரூ ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்யும்படி அந்த உண்மையான நண்பன் தன்னுடைய ஜீவன் கூட பார்க்கறது இல்லை, வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு எப்படியாவது உங்களுக்கு உதவி செய்யணுன்றது தான் அவனுடைய மோட்டிவ், அவனுடைய மோட்டோ, அதுதான் அவனுடைய எண்ணம், அதுதான் உண்மையான நண்பன். அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்பொழுது உங்களை விலக்கிடுவாரா, உங்களை விட்டு மறந்துடுவாரா? உடனே உங்களுக்கு இந்த மாதிரி செய்திகள் கேட்கும்பொழுது உங்களுக்கு ஞாபகம் வரணும், இல்லை இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நான் பழகி இருக்கிறேன், இந்த தேவன் ஒரு நல்ல நண்பன் என்பது உங்களுக்கு தெரியும். சரி, இப்போது நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், இவனுக்கு இப்படிப்பட்ட அருமையான நண்பர்கள் இருந்தாங்க. நீங்கள் யோவான் 15:13 படிக்கும்போது அங்கே சொல்கிறாரு, சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்குற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவிடத்திலும் இல்லை. ஒரு சொல்கிறாரு இயேசுனா, சொல்கிறாரு ஒரு ஃப்ரெண்டுக்காக தன் உயிரை கூட கொடுக்குறவங்க அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட். அப்போது இயேசுனா சொல்கிறார், நான் உங்களை சிநேகிதன் என்று நான் சொல்கிறேன் என்றார் 15 வசனத்தில். இந்த மாதிரி செய்தியை கேட்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், நம் தேவன் எவ்வளவு நல்லவர். நீ ஒருவேளை அழுதுகிட்டு கஷ்டப்பட்டுட்டு சில நஷ்டங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் கடந்து போகும்பொழுது எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க, உங்களோடு கூட இருக்கிறவன். இப்போ அதை குறித்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். இந்த நண்பன் சொல்லும்போது எவ்வளோ ஒரு ஹையர் குவாலிட்டி என்பதை நீங்கள் இதை படிக்கும்பொழுது உடனே நீங்கள் இயேசுவை பாருங்கள், சரிங்களா? அதனால் நீங்கள் கலங்காதீங்க, பயந்துடாதீங்க, தனியாக இருக்க நினைக்காதீங்க. இவர் உங்களுடைய தேவன் மட்டுமல்ல, இவர் கர்த்தர் மட்டுமல்ல, இவர் தகப்பன், பிதா. இவர் நல்ல தகப்பன் மட்டுமல்ல, இவர் ஒரு அருமையான மணவாளன், நல்ல மணவாளன் மட்டுமல்ல, நான் சொல்கிற ஒரு நல்ல மூத்த சகோதரன். ஒரு குடும்பத்தில் எல்லா பொறுப்பு எடுக்கிறவன் தான் மூத்த சகோதரன் பாருங்கள். அதே மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அதாவது இதெல்லாம் ஏன் சொல்லப்படுதுன்னா நமக்கு வந்து அவரை கண்ணில் பார்க்கல இல்லையா, அதனால் நம்ம வந்து நினைக்கிறோம் அவர் எங்கேயோ இருக்கிறார் பொழுது, அவர் பார்க்குறாரோ பார்க்கலையோ. அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்க அல்ல இந்த மதங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால அவங்க எப்படி பாடுறாங்க அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கடவுள் மேலே எங்கேயாவது ஒரு லேசாக கடக்கண்ண திறந்தால் போதும்ன்றான். ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், அனாதி ஸ்நேகத்தால் உன்னை நேசித்தேன், உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன், என்னுடைய பிரியமே, என் நேசமே, அவர் கூப்பிட்றதெல்லாம் பாருங்கள். அப்போ நீங்கள் இதை படிக்கும்போது நல்லா விளங்கிக்கலாம். பாருங்கள், 15 நான் படிக்கிறேன், 30-37 வரைக்கும், அதை 2 சாமுவேல் 15:30 நான் படிக்கிறேன். ரொம்ப டிஃபிகல்ட்டான நேரம் நடந்து போகிறோம். எனக்கு பாருங்கள், தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறிப்போனான், அவளிருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். ரொம்ப ஒரு அவன் வாழ்க்கையில் வந்த கஷ்டம், சொந்த பிள்ளை அவனுக்கு செய்த துரோகம். சவுல் திறத்தின ஒரு அனுபவம் இருக்கான்னா, பையன் தன்னுடைய ராஜ்ய மாறத்தை பறித்து இவனை திறத்ததுனால அவனுக்கு ரொம்ப உள்ள தாங்க முடியல. பாருங்க, அவ்வளோ பெரிய துக்கம், கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டானே, சொந்த மகனே இப்படி செய்வான்னு அவன் நினைக்கவே இல்லை. அதனால் அவனுக்கு ஏற்பட்ட அந்த மன அழுத்தம் எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா காலில் செருப்புடாம போவான், அவனுடைய நிலைமை எங்கே போயிடுச்சு பாருங்க, எங்கே இருந்து எந்த நிலைக்கு வந்துட்டான் பாருங்க. இப்படி அவன் வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவு மலையின் மேல் ஏறிப்போனான். அப்போ அவங்க கூட கொஞ்சம் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இவன் அழுவுறதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு, எல்லாம் அழுதுகிட்டே ஏறுறாங்க. 31, அப்சலோமுடைய கட்டுப்பாடு பண்ணினவர்கள் ஹகிதோபிலே சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது, தாவீது ஹகிதோபிலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்டு, இதோ அர்கேயனாகிய ஊசாய் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டு கொண்டவனாய் அவனுக்கு எதிர்பட்டான். தாவீது அவனை பார்த்து, என்னோடு கூட நடந்து வந்தால் எனக்கு நீ பாரமாய் இருப்பாய், நீ நகர திரும்பி போய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே உம்முடைய ஊழியக்காரனாயிருப்பேன், முன் நான் உன் தகப்பனுக்கு ஊழியனாயிருந்தேன், இப்பொழுது நான் உமக்கு ஊழியக்காரன் என்றே ஆகில், எனக்காக அகிதோப்பிலேன்
ஆலோசனையை அபத்தமாக்குவாய். உன்னுடைய அங்கே சோதோக் அபியத்தார் என்னும் ஆசாரிகள் இருக்கிறார்கள்வா. ராஜாவின் வீட்டில் பிறக்கிற ஏதேது செய்தி உண்டோ, என்னென்ன கேள்விப்படுகிறாயோ அதையெல்லாம் சோதோக் அபியத்தார் என்னும் ஆசாரிகளுக்கு அறிவி. அவர்கள் வந்து எனக்கு இந்த செய்தியை, அவங்க ஸ்பைஸு அவங்க எனக்கு கொடுப்பாங்கன்ற. இதில் உங்களுக்கு இதை படிக்கும்போது நீங்கள் ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் இப்படி நடந்து வரும்பொழுது உஸ்ஸாயி தன் வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டு வரான். ரொம்ப மனசு பாரமாயிடுச்சு. நான் சொல்கிறேன், நீ எனக்கு கூட நடந்து வராத, நீ போ அப்சலோம் கிட்ட போய் சொல்லு. நான் வந்து தாவீதுக்கு கவுன்சிலராக இருந்தேன், எனக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது, அதனால் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற சொல்லிப்போ. ஏன்னா அங்கே யார் இருக்கிறான் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆலோசனை கொடுக்குறது யார் இருக்கிறான் பார்த்தீங்கன்னா, ஹகித்தோப்பிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவன் தான் ஆலோசனை கொடுத்துட்ருக்கான். இந்த ஹகித்தோப்பிலின் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பத்சேபாலுடைய அப்பா, இவனுடைய மாமனர். அவன் குடும்பத்தையே செதச்சான்ற அவனுடைய கோபம், அவனுக்குள்ளே இருந்த வெறுப்பு, இந்த கஷ்டமான அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொண்டு போய் என்னென்ன சொன்னால் அப்சலோமுக்கு தாவீது மேலே வெறுப்பு வருமோ, அவனை எப்படியாவது கொண்டு போடணுன்ற அவனுக்குள்ளே அந்த கோபம், தன் மகளுக்கு இழைத்த அந்த துரோகம், அந்த மகளுக்கு இழைத்த துரோகத்தினால் அந்த குடும்பத்தில் இருந்த அந்த பீஸ், சமாதானம் எல்லாம் இழந்து. இது உண்மைதானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதை நாத்தான் வேல் சொல்லும்போது சொல்கிறாரு, அவனுக்கு ஒரு ஆடு ஒன்று இருந்தது, அந்த ஆடு வந்து ரொம்ப செல்லமாக வளர்த்தான், அது வந்து அவங்க வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு அந்த ஆடு பத்திரமாக இருந்துச்சு. ஒரு வழிபோக்குன்னு வரும்பொழுது ஒருத்தன், தனக்கு நிறைய ஆடு மாடுலாம் இருக்குது, ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், இந்த ஆடை எடுத்து அவனுக்கு விருந்து வச்சான். இதை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது, போதிக்கும் போது உங்களுக்கு சொன்னேன். இந்த வழிபோக்கன் என்பது தாவீதுடைய வாழ்க்கையில் வந்த லஸ்ட். இவனுக்கு நிறைய இருக்குது, ஆனால் அவன் அப்படி பண்ணாமல் அவனுக்கு இருந்த ஒரே மனைவியை அவன் குடும்பத்து சமாதானத்தை கெடுத்து அவனுடைய புருஷனை கொண்டு போட்டு அவளை தன் வீட்டுக்கு கூட்டு வந்தான். இது எந்த அப்பா பொறுத்துக்க முடியும்? இப்போ இப்படி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குடும்பத்தில் ப்ராப்ளம் வருது பாருங்கள், அதுதான் கான்சிக்வன்ஸ். கத்தர் பாவத்தை மன்னிச்சிட்டார், ஆனால் அதோட விளைவுகள் இந்த குடும்பத்தை எப்படி சுற்றி அடிக்குது பாருங்கள். இந்த குடும்பத்தில் இவனுக்கு நிம்மதியே இல்லை, இப்போ வீட்டை விட்டு துரத்தப்படுறான். இந்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பச்சைபாலனுடைய தகப்பனார், அதாவது ஹகித்தோப்ளேன் அவனுடைய பெயர் பாருங்கள், அவன் வந்து ஆலோசனை கொடுக்குறான். எப்போவுமே தாவீது விரோதமாக கொடுக்கும் பொழுது தாவீது சொல்கிறான், ஹகித்தோப்ளேன் ஆலோசனையை அபத்தமாக்கும்படி, அதை செயலிழக்க பண்ணும்படி அகித்தோப்பிலின் ஆலோசனை அபத்தமாக்குவாய் என்று சொல்லிட்டு அதை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்காக இவன் சொல்கிறான். ஊசாய் கிட்ட போய் சொல்கிறான், நீ போய் அவனுக்கு நீ ஆலோசனையாக இருக்கிறதுக்காக நீ போய் சொல், நான் தான் தாவீதுக்கு முன்னாடி நான் ஆலோசனையாக இருந்தேன். அவனுடைய சக்சஸ்ஃபுல் லிவிங், யுத்தத்தில் ஜெயம், அந்த ஆர்மியில் நான் நடத்தின விதம் எல்லாமே அவனுடைய அவனுடைய சக்ஸஸ்க்கு பிகைண்ட் நான் தான், அவன் வெற்றிக்கு பின்னாடி நான் தான் இருந்திருக்கேன், அதனால் நீங்கள் என்ன ஆலோசனை எடுத்துங்க அப்படின்னு சொல்லி நீ போய் சொல், கண்டிப்பாக அவன் எடுத்துக்குவான்றான். அப்படி நீ போகும்பொழுது நான் ஏற்கனவே ரெண்டு பேரை அனுப்பியிருக்கேன், ரெண்டு ஆசாரிகளை அனுப்பியிருக்கேன், அவங்க வந்து உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வந்திருக்காங்க, ஆனால் அவங்க வந்து எனக்கு உதவி செய்யும்படி வைக்கப்பட்ட உளவாளிகள். ஸோ எனக்கு அங்கே என்ன நடக்குதுன்ற செய்தியை நீ சொல்கிறதுக்கு நீ அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுன்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது இந்த விஷயம் அப்சலோமுக்கு தெரிஞ்சுதுன்னா ஊசாயை கொன்னே போடுறோம் பாருங்க. ஆனால் அவங்க அந்த 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 டாஸ்க் எடுத்துக்கிட்டான், இந்த ரிஸ்கை கையில் எடுத்துக்கிட்டு தன் நண்பனுக்காக உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த அந்த வேலையை எடுத்துக்கிட்டான் பாருங்கள். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும், ஏதாவது ஒரு சின்ன காரியம் நடந்தால் கூட அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரிஸ்க், அவன் உயிரே போயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நண்பன் சொல்லும்போது எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் அவனுடைய ஜீவனையே பெருசாக நினைக்கிறான் ஒழிய தன் ஜீவனை நினைக்கிறது இல்லை. இப்போது ஏன் இயேசுநாதர் தன்னை நண்பன் சொன்னார்? அவர் தன் ஜீவனை பார்க்கல. ஒருவேளை ஒருவன் நல்லவனுக்காக மறிக்க துணிவான், ஆனால் நான் பாவியாக இருக்கும் பொழுது, சத்துருக்களாக இருக்கும் பொழுது அவரை மறித்ததினாலே அந்த அன்பு இன்னதென்று விளங்குகிறது. இப்போ இதை பெரும் வசனம் மாதிரி படிக்கூடாதுங்க. வாழ்க்கையில் கஷ்டமோ துன்பங்கள் வரும்பொழுது எப்படி நம்மளை திடப்படுத்துகிறது, எப்படி நம்ம தைரியம் கொள்ள முடியும்? பல காரியங்கள், நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற சம்பவங்கள், பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள் உன் பயத்தை கொடுக்கிறது, உன்னுடைய தைரியத்தை எடுத்து போடுகிறது. நீங்கள் கலங்கி போகிறீர்கள், என்ன நடக்குமோ என்று நினைக்கும் பொழுது, தனிமையை உணரும் பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்டுனா யாருன்னு பார்த்தீங்கன்னா, தன் ஜீவனை கூட பார்க்காம நண்பனுடைய நலனை பார்க்குறவன்.
அப்போ இயேசுநாதர் குறித்து உங்களுக்கு அவர் உண்மையான நண்பன்றதுல எப்படி காட்டுறேன்னா, அவர் தனக்காக இல்லை, எனக்காக, உனக்காக, உன்னுடைய நலன், என்னுடைய நலன், என்னுடைய நல்வாழ்வை விரும்பி ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தார். பாருங்க, பரலோகத்தில் இருந்த தேவன் இந்த உலகத்தில் மாம்சத்திலே வெளிப்பட்டு பரலோக தேவனுடைய பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி மாம்சத்தில் இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய டயட்டி அதெல்லாம் சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானியை துறந்து தேவன் அதை விட்டுட்டு அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். அப்போ அவருக்கு சாய்ஸஸ் இருந்தது, தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலை இருந்தது. ஒவ்வொரு முறையும் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும் என்பது தான் அவர் மனதில் இருந்தது. பிதாவின் சித்தம் என்ன? நம்மேல் வைத்த அன்பு. சொந்த குமார் என்றும் பாராமல் தமது குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்தாரே, அப்படின்னா உங்களை அழிச்சிடுவாரா? உங்க குடும்பத்தில் ஏற்பட்டிருக்க இந்த சூழ்நிலை அருமையான, நீங்கள் தலையுணிந்து நிற்பீர்களா? கைவிடப்பட்ட நிலைமையை பார்த்து நீங்கள் கலங்கி நிற்கிறது என்ன? தினங்கொள் மகளே, மகனே, உன்னை ஒருபொழுதும் உன்னை கைவிடுகிறவர் அல்ல. துன்ப நேரத்திலும் கூட இருக்கிறவர்கள் தான் நண்பர்கள். நான் சொல்கிறேன், இயேசு ஒரு நல்ல நண்பன். அவர் உனக்காக பாடுபட்டு ஜெயத்தை கொடுத்தவன், வெற்றியை கொடுக்கிற ஒரு தேவன். ஆமென். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், டேவிட் ஹேட் அ ஹெல்ப்ஃபுல் ஃப்ரெண்ட். அவனுக்கு உதவி செய்யக்கூடிய அருமையான நண்பர்கள் அவனுக்கு இருந்தான். 2 சாமுவேல் புத்தகம் 17 அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 27-28 வசனத்தில் அவனுக்கு இன்னும் ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்தாங்க. பாருங்கள், அதில் ஒரு நண்பனுடைய பேர் சோபி, 2வது பேர் மாகீர், 3வது பேர் பர்சிலா. இதெல்லாம் கொஞ்சம் பேர்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். சரி, நம்ம பேர் முக்கியம்தான், ஆனாலும் அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு வேணாம். இப்போ அவனுடைய குவாலிட்டியை பாருங்கள். இந்த சோபி என்றவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அம்மோனியன். அவன் தகப்பன் ரொம்ப 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 மோசமானவன். அதை நீங்கள் 1 சாமுவேல் 11 அதிகாரத்தை படிச்சிங்கன்னா தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் சோபி தாவீதோடு நின்றான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு சில பேர் பார்த்தீங்கன்னா பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்ருப்பாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது தெரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு அவங்கெல்லாம் தேவையில்லை, அவங்க வேறு மதம், அதில் இல்லை இல்லை. நான் சொல்கிறத கவனிங்க. நண்பன் சொல்லும்போது கத்தர் அதை அவங்களெல்லாம் விட்டுட்டு வா, அந்த விட்டுட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது இல்லை. பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட பிறகு சில பேர் உறவையே அழிச்ச உறவு, அவங்க வந்து ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட பழக்கத்தில்லை. நீங்கள் ஒரு ஹையர் குவாலிட்டியில் வந்திருக்கீங்க தெரியுமா? இந்த தேவனுடைய அன்பு எவ்வளோ பெருசுன்னா, அவர்கள் காட்டும் அன்பை விட அதிகமாக நீங்கள் அன்பு காட்டணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, சரிங்களா? எனக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது விசுவாசத்தை கெடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லையே, ஒரு நாளும் கிடையாது. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய அன்பு, நீங்கள் அவர்களுக்கு காட்டும் அந்த மரியாதை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மரியாதை கொடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப எக்ஸலண்ட் கேரக்டர். பாருங்கள், தாவீது அது சோபின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மோனியன், அவன் வந்து புற தேசத்துக்கான, என்ன சொல்ல போனால் இஸ்ரேல் ஜனங்களோட கலவாதவன். அவனுடைய தகப்பன் ரொம்ப மோசமானவன், இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமான காரியத்தை செய்தவன். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் சோபி வந்து தாவீதோடு நின்றான். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஆள் இப்போ தாவீதோடைய கடினமான நேரத்தில், மோசமான நேரத்தில் அவன் தாவீது மேல் இருந்த அன்பு தனியவே இல்லை. பாருங்க, தட்ஸ் அ ட்ரூ ஃப்ரெண்ட். அதாவது குவாலிட்டியும் அல்லது உறவுகள் அல்லது நம்ம குடும்ப பின்னணிகள் இதெல்லாம் வச்சு அதன் அன்பு வர்றது இல்லைங்க. இதெல்லாம் கடந்து மேலே வர்றதாங்க உண்மையான அன்பு. இப்போது நமக்கு நம்முடைய பழக்கங்கள், நம்முடைய நாம் பெற்ற அனுபவங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இது இதனால் நான் உங்ககிட்ட பழகிறது இல்லைன்னு இல்லை. அன்பு, உண்மையான அன்பு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாண்டி போகிறது தான். அப்போ இந்த இயேசுவின் அன்பு சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நான் யார்? என் மேலே அவர் ஏன் அன்பு செலுத்தணும்? அவர் எந்த அளவுக்கு தாண்டி என் மேலே வந்து அன்பு வைத்தார்னு சொல்லி எனக்கு புரியும் பொழுது என்னால் மற்றவங்களுக்கு அன்பு கொடுக்க முடியுது. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த அன்பை அவங்க வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க வேறு யார்கிட்டுமே பழகிறதே இல்லை, அவங்கள வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. இல்லைங்க, இந்த உலகத்தில் எல்லாற்றையும் கடந்து நீங்கள் அப்பாற்பட்ட விதத்தில் அன்பு செலுத்த முடியும் என்பது தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறோம். ஏன்னா உங்கள் தேவன் அப்படிப்பட்டவர். சத்துருக்களாக இருந்தபொழுது அன்பு செலுத்தினவர், துரோகிகளாக இருந்தபொழுது அன்பு செலுத்தினவர். கொஞ்சம் கூட நமக்கும் அவருக்கும் கிட்டி சேர முடியாத அவ்வளோ பெரிய ஒரு பரிசுத்தமான தேவன் என்னை மீட்பதற்காக எல்லாவற்றையும் துறந்து வந்தார்னா, அந்த அன்பை நான் ருசிக்கும் பொழுது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, எந்த ஒரு மனுஷனையும் என்னால் நேசிக்க முடியும் என்பது எனக்கு தெரியுது. அதனால் நான் அவங்கள வெறுக்கலை,
அவங்களை நான் நேசிக்கிறேன் என்பதை எனக்கு எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதோ நான் அன்பை வெளிப்படுத்துகிறேன். சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க நான் அன்பை தாங்க இருக்கிறேன் நான் எல்லாரும் கிட்டே. இல்லை, நம்ம வந்து அந்த அன்பை வெளிப்படுத்துகிறோமா என்பது தான் முக்கியமானது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஊழியம் பண்ணலாம், ஆனால் உங்களுடைய அன்பு எந்த அளவுக்கு போகுது? எல்லாரையும் நேசிக்கிறீங்களா? இல்லை, நிறைய பேருக்கு அது கிடையாது. பாருங்க, சில பேரை பார்க்கும்போதே சில பேருக்கு பிடிக்காது. அவங்க சொல்லுவாங்க, அவங்களை பார்த்தாலுமே எனக்கு பிடிக்கல. நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் சொன்னால் நம்மளை கத்திர எப்போ சொல்லியிருக்கணும்? இல்லை இல்லை, தேவனுடைய அன்பு அளவிட முடியாதது. அதனால தான் பவுல் ஜபம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஜபத்தை, எனக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி ஜபத்தை செய்தார்னா, கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று இந்த அறிவுக்கு எட்ட முடியாத அந்த அன்பு என்னதென்று விளங்கும்படி ஜபம் பண்ணுறார். பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு ரொம்ப ஆழமானதுங்க, அதை அளந்தே பார்க்க முடியாது. பாருங்க, அந்த அளவுக்கு அன்பு. அது அந்த அன்பு உண்மையாகவே உங்களுக்குள்ளே இருந்தால் எந்த மனுஷனை நீங்கள் நேசிப்பீங்க? ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சபையில், கிறிஸ்துவ சமுதாயத்தில் இந்த சபை அந்த சபையை நேசிக்க முடியல. ஒருத்தர ஒருத்தர் வெறுப்பு, கசப்பு, அவங்கள திட்டுறது. இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். டாக்டரின் வந்து வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அவங்களாம் மனுஷன் தானே. இல்லை, சில பேர் பார்க்கும்போதே ஒரு மனுஷனை பேய் மாதிரி பார்ப்பாங்க. ரொம்ப பரிதாபமான நிலைமையில் நம்ம இருக்கு, போயிடக்கூடாதுங்க. நான் சொல்லுகிறேன், இந்த அன்பு என்பது தேவனுடைய அன்பு அளவிட முடியாதது. அப்படி எப்படி எந்த அளவுக்கு நான் என்னை நேசித்தானா, நான் சத்ருவாக இருந்தபொழுது தேவன் என்னை நேசித்தார். நம்ம யாருமே அப்படி நேசிக்கிறது இல்லை. சொந்த சகோதரனுக்கே துரோகம் பண்ணிடுவாங்க, கூட இருக்குது பழகிறவனுக்கே துரோகம் பண்ணிடுறது, அப்புறமா என் ஃப்ரெண்டுன்றது. இல்லை பிரியமானே, இதெல்லாம் படிக்கும்போது தான் தெரியுது. பாருங்கள், உண்மையான அன்பு எப்பேற்பட்டிருந்தது. சோபின்றவன் ஒரு அம்மோனியன், ஆனால் அவன் தாவீதும் அவனுக்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன் இருந்தது, நல்ல உறவு இருந்தது. அவன் அன்பு தனியவே இல்லை. பாருங்கள், நெக்ஸ்ட் அடுத்த பர்சன் மஹீர். இந்த மஹீர் என்று சொல்லக்கூடியவன் சவுல் குடும்பத்தில் இந்த மொபிசபேத் இருந்தார் இல்லையா, அவனுக்கு வந்து ஷெல்டர் கொடுத்தவன். அதாவது அவனுடைய நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெண்டர் ஹார்ட் கைண்ட்னஸ். நான் என்ன எடுத்து காட்டுறேன், எப்படிப்பட்ட ஆள்கிட்டலாம் அவன் பழகியிருக்கான் பாருங்கள். தாவீது எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு இருதயம் அவனுக்கு இருந்துச்சு. அதனால தான் பாருங்கள், அவனை டிஃபிகல்ட் டைமில் நிறைய பேர் வந்துட்டாங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது. நீங்கள் எல்லாரையும் ஐசோலேட் பண்ணி யாருக்கிட்டையும் பழகாமல் நீங்கள் அப்படியே தனிமையாகவே இருந்துட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் தனியாக ஆகிடுவீங்க. உண்மையாக தான் சொல்கிறேன். உங்களை யாருக்கும் பிடிக்கும். இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், எனக்கு அவங்கள பிடிக்காது. நாள் வரும் உன்னை யாருக்கும் பிடிக்காது. இப்போ நம்ம மூவபிளாக இருக்கோம், போகிறோம் வரோம் இல்லையா, அதனால் நம்ம யாரையும் கண்டுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு நாள் வருமே, நமக்கும் அந்த சமுதாயத்தில் வாழணும், நமக்கு கை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுங்க. நீங்கள் எதுவுமே இந்த அன்பையே நீங்கள் காட்டாமல் இருந்துட்டீங்க. சில பேர் சொல்கிறது தான் கேட்டிருக்கேன், எனக்கு கத்தர் பார்த்துக்குவார், கத்தர் பார்த்துக்குவார். உண்மை தான். எப்படி வேலை செய்யாமல் இருக்குமா, சோறு வந்துடுமா வீட்டுக்கு, படிக்காமலே உங்கள் பிள்ளை பாஸ் பண்ணிடுமா? அப்போ சில காரியத்தை செய்ய வேண்டியிருக்குல்ல, அப்போ சில நல்ல விதைகள் விதைக்க வேண்டியிருக்குல்ல. படிக்கிற பிள்ளை நல்ல நேரத்தை விதைச்சி அதுக்கான ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்தால் தான் அந்த குடும்பம் அதனுடைய வாழ்க்கையை அது பின்ன வரக்கூடிய நிலைமைக்கு நல்லா இருக்க முடியும். நல்லா ஜபம் பண்ணுறேன், எனக்கு கத்துற நல்ல எதிர்காலத்தை கொடுப்பாருன்னா அது ஒரு மூடத்தனம். நீங்கள் என்ன ஜபம் பண்ணும், படிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுங்க. அதே மாதிரி எல்லாரையும் ஐசோலேட் பண்ணிட்டு யாருக்கிட்டையும் பேசாமல் பழகாமல் சொந்தங்களெல்லாம் விலக்கி தள்ளி, எனக்கு அவங்கக்கிட்ட நான் பழக மாட்டேன், அவங்கள எங்கள் வீட்டுக்கு சேர்க்கறது இல்லை, அவங்க புறஜாதின்றது நம்மால. புறஜாதினா என்ன தெரியாமல் எல்லாரையும் புறஜாதின்றது. பிரியமலர், நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் விட்டு கொஞ்சம் ரிஃபைன்ட் ஆகணும், தெளிவுக்குள்ளே வரணுங்க, தெளிவுக்குள்ளே வரணும். இந்த மொபிசபெத் சவுலினுடைய ஃபேமிலி, அவன் மகன், அவன் ஊனம் உள்ளவன், ஆனால் அவனை வந்து வீட்டில் வச்சு அவனுக்கு அன்பு காட்டினான். அவனுடைய இதை பற்றி சொல்லும்போது அவ ரொம்ப மனதுருக்கம் உள்ளவன், அவன் செய்த உதவி மறக்கவே இல்லை பாருங்க. அப்போ அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவனுக்கு இருந்துச்சு, பர்சீலா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொருத்தர். அவர் யார் பார்த்தா, ஹீ வாஸ் அன் ஓல்ட் மேன், ஒரு பழைய ஒரு வயசானவருங்க. பட் ஹீ ஹேட் அ பிளண்டி ஆஃப் மணி, நிறைய காசு. ஹி வாஸ் டேவிஸ் ஃப்ரெண்ட், இவன் தாவீதினுடைய ஃப்ரெண்டு. இப்போது அம்மோனியன் வேறு தேசத்துக்காரன், மஹீர் இவன் வந்து இஸ்ரேல் தேசத்தை சார்ந்தவன் தான், ரொம்ப
கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பர்சிலா, இவன் வந்து ஒரு ரிச் பர்சன். இப்போ இவனுடைய டிஃபிகல்ட்டான டைமில் இவங்கெல்லாம் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணி தாவீது அரசாங்கத்திலிருந்து ராஜ்யபாரத்திலிருந்து வெளியே வந்த பொழுது இவனுக்கு நிறைய காரியத்தை உதவி செய்கிறாங்க. கேளாமலேயே இவன் கேட்கவே இல்லை, அவனை தேடி வந்து அவனுக்கு உதவி செய்கிறாங்க பாருங்க. இதுதாங்க கைமாறு இல்லாத ஒரு அன்பு. அப்போ தேவனுடைய அன்பு நமக்கு, நான் கேட்டு தான் செய்யணும்ன்ற, நான் கேட்காத போதே என்னை தேடி வந்து என்னை ரட்சித்தவர், என்னை தெரிந்து கொண்டவர், என்னை அழைத்தவர், என் நெருக்கமான நேரத்தில் எனக்கு உதவி செய்து எனக்கு வழி நடத்தினவர். சரி, அப்போது அடுத்தது சொல்கிறேன், டேவிட் ஹேட் ஆனஸ்ட் ஃப்ரெண்ட், ரொம்ப உண்மையான நண்பர்கள் இருந்தாங்க. இந்த சிலத்தை தப்பு நடக்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னா யாருமே வந்து நீ செய்த தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. உண்மையான ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க, இல்லை நீ செய்த தப்பு நீ செய்திடக்கூடாது. இப்போ இதில் 2 Samuel 18 பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு செய்தி வருது, இந்த மாதிரி அப்சலோமே அவன் வந்து போகும்போது செடியில் மாட்டிக்கிற முடி மாட்டிக்கிற அவனை சாவடிச்சிடறாங்க. இந்த செய்தியை வந்து சொல்கிறாங்க, அப்சலோம் செத்துட்டாங்க. கொல்லப்பட்ட செய்தியை கேட்டப்ப ரொம்ப சேட் ஆகிட்டான் தாவீது. அப்படியே எப்போ பாரு துக்கம் கொண்டாடுறது, அழுவுறது, எல்லாருக்கும் ரொம்ப மனசு கஷ்டம். நம்ம நம்ம தப்பு பண்ணிட்டோமான்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இவனுடைய ஜீவனை பாதுகாக்கிறதுக்காக வந்தவங்க, இப்போது இவன் செத்த பிறகு, அப்சலோம் செத்த பிறகு நியாயமாக இவன் வந்து சரி இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தின் வெளியில் வந்துட்டோம்னு சந்தோஷப்படல. பையன் செத்துட்டானே பாருங்க, பாசம் எந்த அளவுக்கு போகுது பாருங்க. பையன் செத்துட்டானேன்னு நினச்சி ரொம்ப துக்கமாக இருக்கான். உடனே அவனை கரெக்ஷன் பண்ணுறான். யோவா என்னை சொல்லக்கூடிய கேள்விப்பட்டு வந்து தாவீதை கடிந்து கொள்றோம். நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டமான நேரத்தில் வந்து உன் கூட நின்று உனக்கு உதவி செய்தோம், ஆனால் நீ இன்னும் துக்கமாக இருக்கிறது பார்த்தா இது சரியில்லையே அப்படின்னு சொல்லி அவன் சவரை உணர்த்தி, அதான் உண்மையான நன்மை. இந்த ட்ரூ ஃப்ரெண்ட் வந்து எப்போவுமே நம்ம தப்பு செய்யும்போது கூட தைரியமாக வந்து பக்கத்தில் நின்று சொல்ல முடியும் பாருங்க. நீதிமொழியின் புத்தகத்தை நான் படித்து காட்டுறேன், 27:6. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ரு இடும் முத்தம் வஞ்சனையானது. இந்த சிட்சைன்னு சொல்லும்போது, அடின்னு சொல்லும்போது அடிக்கிறது இல்லையே, கடிந்து கொள்வது, சீர்படுத்துறது, உணர்த்துறது, புரிய வைக்கிறது. இது ஒரு தப்பு நடக்கும்போது ஒரு ஆளை உணர்த்தி புரிய வைக்கும்போது அடி உழுன மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கரெக்ஷன் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா, நான் நல்லா தானே இருக்கேன், நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன், நான் செய்கிறது தான் கரெக்டுன்ற மாதிரி நம்ம சாதிச்சுட்ருப்போம். அப்படி சாதிக்கும் பொழுது அது சரியில்லை அப்படின்னு சொல்லி உணர்த்தி புரிய வைக்கும் பொழுது ஒரு அடி உழுன மாதிரி இருக்கும் பாருங்க. நமக்கு அது வந்து வெளியே வரும்பொழுது சில நேரத்தில் கண்டித்து சில காரியம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. யார் சொல்கிறது? இப்படி சொல்லும்போது உண்மையான ஒரு நண்பன் அவனுக்கு சொல்கிறான் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 நான் படித்து காட்டுறேன், நம்ம எடுத்துக்கலாம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. அதான் ஃப்ரெண்டு. தேவன் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறார், நான் வந்து உன் மேலே எனக்கு உன்னுடைய உனக்கு உன்னை குறித்த ஒரு அன்பு இருக்குது, அதனால் கடிந்து கொண்டு சிரி. அதுதான் தாவீதுக்கு செய்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை படிக்கும்போது, நல்ல நண்பன் யார் என்பதை படிக்கும்பொழுது, ஏசு என்னுடைய ஃப்ரெண்டு, வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ்ன்னு பாடுறோம் இல்லையா, எவ்வளோ ஒரு நல்ல நண்பன் அப்படின்னு பாடும்போது அது என்னன்னு புரியணும். நல்ல நண்பன் யாருன்னு தெரிஞ்சால் தானே உங்களுக்கு அவரை அக்னாலேஜ் பண்ண முடியும். அப்போ இந்த காலத்தில் நல்ல நண்பர்களுக்கு இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆனால் உண்மையாகவே இருக்கிறாங்க, எப்பவும் இருக்கிறாங்க பாருங்கள், உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் வேதத்தில் நீங்கள் இவங்களுடைய அனுபவத்தெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு தெரியுது பாருங்க, அந்த அன்பு, இந்த ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லும்போது, நண்பர்கள் சொல்லும்போது அது நம்முடைய விசுவாசத்துக்கு அப்பாற்பட்டது, குடும்பங்களுக்கு அப்பாற்பட்டது, உறவுகளுக்கு அப்பாற்பட்டது. அவங்க வேறு விசுவாசம் கூட இருக்கலாம், ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது அவங்க எவ்வளோ க்ளோஸ்னாக ஆகுறாங்கன்றதுனாங்க. அப்போ அதெல்லாம் கடந்து மேலே வருது, அதையும் தாண்டி வருது, உறவுகளை, மத நம்பிக்கை, இதெல்லாம் கடந்து மேலே வருது. இப்போ நீங்கள் கிறிஸ்துவனுடைய அந்த நண்பன் சொல்லும்போது நம்ம அப்படியே இங்கே வருவோம். நம்முடைய மத நம்பிக்கை, என்னுடைய சில தவறுகள், இதெல்லாம் கூட கடந்து, நான் எங்கே எப்படி இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வரவர் தான். என் நம்பிக்கை சரியில்லை, என் டாக்டரின் சரியில்லை, உடனே கத்துறது போ உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்ல மாட்டார். அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்குறார், அவங்கள கரெக்ஷன் பண்ணுறார், அவங்களுக்கு புரிய வைக்கிறார் பாருங்கள். அதுதான் உண்மையான நண்பன், புரிய வைப்பது. அப்போ தேவன் எத்தனை முறை நமக்கு சொல்லி உணர்த்தி இப்படி புரிய வைக்கிறார் பாருங்க.
அப்போ வி ஹாவ் எ கிரேட் ஃப்ரெண்ட் ஜீசஸ். யோவான் 15:13 சொல்லுது, அவர் எப்படிப்பட்ட நண்பர், தன் ஜீவனையே தந்து மீட்ட அவர் ஒரு நல்ல நண்பன். அவர் எப்படிப்பட்டவர், நம்மை விட்டு விலகாத ஒரு தேவன். அப்போ கஷ்டமான நேரத்தில் நல்ல நண்பர்கள் அவனை விட்டு விலக மாட்டாங்க, அப்போ கூட இருப்பாங்க. உறவுக்காரங்க போயிடுவாங்க, சொந்தக்காரங்க போயிடுவாங்க, அப்பா அம்மா கூட திட்டுவாங்க. ஆனால் ஒரு ஃப்ரெண்டு பக்கத்தில் வந்து அவனை புரிய வச்சு அவன் தோளில் கையை போட்டு அவனுடைய வேதனை அறிந்து அவனுக்கு அழுகும் பொழுது அவன் பக்கத்தில் நின்று அவனை கம்ஃபர்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா. அப்போ கடவுள் எங்கேயோ இருக்கிறாரு அப்படி இல்லை. அதனால தான் அவர் சொல்கிறார், நான் நண்பன் சொல்லும்போது நீ இப்படிலாம் இப்படி பார்க்கும்போது என்ன நீ அப்படி பாருன்ற, உனக்கு நல்ல நண்பனே இல்லைன்னா எப்படி உனக்கு அப்படி இல்லைன்னா உன்ன சொல்ல நான் மனவாளன்றாரு, நான் நல்ல தகப்பன்றாரு. எதுக்கு இத்தனை காரியத்தை புரிய வைக்கிறாரு, எப்படியாவது நீ அவரை புரிஞ்சுக்கொன்றது தான். அப்புறம் அவர் எப்படிப்பட்டவர், நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன். 1 பேதுரு 5:7 சொல்கிறது, அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ரொம்ப கஷ்டமான நேரத்தில் யாருமே விசாரிக்காம போயிடுவாங்கங்க, ஆனால் பாருங்கள் நல்ல நண்பர்கள் விசாரிக்க வந்துடுறாங்க. நான் கேள்விப்பட்டேன், நீ எப்படிடா இருக்கிறேன் அப்படி எப்படிமா இருக்கிறேன்னு வந்து அவங்க வந்து கேட்குறாங்க பாருங்கள், அதுதான் ட்ரூ ஃப்ரெண்ட். அப்போ அப்படியே இயேசுநாதரை பாருங்கள், நீ தனிமையாக இருக்கும்போது கஷ்டப்படும்போது உன்னை விசாரிக்க ஆள் இல்லாத போது உன்னை விசாரிக்கிற ஒரு தேவன். இதெல்லாம் படிக்கும்போது தான் நம்மளுக்கு புரியுது பார்த்தீங்களா, நண்பன் சொல்லும்போது சும்மா நண்பன் இல்லைங்க, அந்த நண்பனை இயேசு எப்படிப்பட்டவன் புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த நண்பருடைய குவாலிட்டியை எடுத்து தேவன் எடுத்து நான் காட்டுறேன். பொதுவாகவே கடவுள் நம்ம கடந்தவரா இறைவன் எங்கேயோ இருக்க மாதிரி ஆண்டவன் தகப்பன் அப்படின்னு இங்கே போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் எங்கே தூரம் போகக்கூடாது, ரொம்ப க்ளோஸராக வரணும் தான் இது. இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுக்கப்படுது பாருங்கள். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா உதவி செய்பவர். எப்ரியர் 4:15-16 படிச்சிங்கன்னா, பலவீனமான நேரத்தில் அவர் சொல்கிறார், உன்னை பார்த்து நான் பரிதபிக்கிறேன், உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன், ஏற்ற நேரத்தில் உனக்கு சகாயம் செய்ய, அதுதான் ஃப்ரெண்ட். அப்போது உங்களுக்கு கஷ்டம் வருதா, துன்பம் வருதா, ஒரு நல்ல நண்பன் எப்படி ஒரு அவன் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது எல்லாத்தையும் கடந்து தாண்டி வந்து அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது தன் உயிரை கூட பார்க்காம அவங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னா, இந்த தேவனை நீங்கள் பார்க்கும்பொழுது கடவுளா இறைவனா எங்கேயோ கடந்தவராக பார்க்காம ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பாருங்கள். குறைவான நேரம் வரும்பொழுது நல்ல ஃப்ரெண்ட் பார்த்துருக்கீங்களா, அவங்க வீட்டில் இருக்குதோ இல்லை எங்கேருந்தோ வாயின் வந்து காசை கொடுத்துருவான். இந்த தேவன் சொல்றார், உன் குறைவெல்லாம் என்னுடைய மகிமின் ஐஸ்வரத்தின்படி உன்னை நான் நிறைவாக்குவேன். என கண்மானவர்களே, இந்த செய்தியின் வழியாக இந்த ட்ரூ ஃப்ரெண்ட் தாவீதுக்கு இருந்த உண்மையான நண்பர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட ஹையர் குவாலிட்டி இருந்தது, அவங்க எப்படி இவனுக்கு எல்லாவற்றையும் கடந்து வந்து அவர்கள் உதவி செய்ததையும், தாவீது தன்னுடைய எல்லைகளை கடந்து இஸ்ரவேலர்கள் எப்பவுமே புறதேசத்துக்கு ஜனங்கள் நேசித்ததான் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் இவன் அம்மோனியர்கள் ஃப்ரெண்டு, பாலஸ்டைன்ஸ் பாலஸ்தீனியர்கள் இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அன்பு அதுக்குன்னு ஒரு பவுண்டரியே கிடையாதுங்க, அது எல்லைகளை கிடையாது, எல்லைகளை கடந்தது. அப்போ அப்படியே வாங்க, இயேசுநாதர் அன்பு எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. அது புரிஞ்சுக்கணும் பாருங்க, கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்பொழுது அப்படியே ஒரு எல்லையை போட்டுட்டு நான் ஏதோ பண்ணிட்டேன், இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் கடந்து வருகிற ஒரு தெய்வன். ஆகவே இந்த ராத்திரியில் நான் சொல்கிறேன், பலன்கொள் மகனே, திடன்கொள் மகனே, அழாதே, தைரியமாயிரு, உனக்கு ஒரு நல்ல நண்பன் இருக்கிறான். அவர் தன் உயிரை கூட பார்க்காம வந்து உதவி செய்கிறவர் நல்ல நண்பன் சொல்லும்போது, உனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர், தன் ஜீவனையே உனக்காய் கொடுத்தவர், ஒரு எப்பொழுது உன்னோடு கூட இருக்கிறவர், உன்னை விசாரிக்கிறவர், உனக்கு உதவி செய்கிறவர், குறைவு நேரங்களிலே தமது மகிமின் ஐஸ்வரத்தின்படியே குறைவுகளை நிறைவாக்குகிறவர் அருமையான தேவன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். அன்பின் பிதாவே, மே நன்றியோடு மை துதிக்கிறோம். தர்மையான இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் நம்முடைய அற்புதமான வார்த்தையை கேட்டோம். நீர் வெறும் தேவன் அல்லது இறைவன் கடவுள் என்ற ஒரு தோரணையிலே போய் எங்கேயோ கடந்தவராய் பார்க்காதபடி, நீர் எங்களோடு எவ்வளோ நெருங்கி இருக்கிறீர் என்ற அருமையான உறவை இன்றைக்கு நாங்கள் வேதத்திலிருந்து பார்க்கும் பொழுது, நீ சீஷரிடத்தில் சொன்னீர், நான் இனி உங்களை சீஷர்கள் என்று அழைக்காமல் நண்பர்கள் என்று சொல்வேன் என்று சொன்னீரே. அப்படி அந்த நண்பன் எப்படிப்பட்டவன் என்று பார்க்கும் பொழுது, வேதத்தில் தாவீதோடு கூட இருந்த நண்பர்களை நாங்கள் சித்தரித்து அதன் வழியாக நாங்கள் பார்க்கும்பொழுது அவனுடைய குவாலிட்டி, அந்த தரம் இயேசுவை பிரதிபலித்து காட்டியதே. ஆகவே இந்த ராத்திரி நாங்கள் தினம் கொள்கிறோம், தைரியம் கொள்கிறோம், எங்களுக்கு ஒரு நல்ல நண்பன் இருக்கிறபடினாலே நாங்கள் கெட்டு போவதில்லை. ஏகத்தாவே, எங்களை நடத்துவீர், கேட்கிற செய்தியை கேட்டபடி பிள்ளைகளை நடத்துவீர், பலப்படுத்தும், வழி நடத்தும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. மே காட் பிளஸ் யூ. உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே.